பேச அஃப்ரூஸ் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. சின்ன சைஸ் ஜிடி தான். சாஃப்ட் லோட ரெண்டாவது மீன் கைஸ், சாஃப்ட் லோட ரெண்டாவது மீன். மகளே ஒரு ஹாஃப் கேஜ் சைஸ் இருக்கும், என்ன லூர்னு காமிக்க பாருங்க. வசமான ஊக்கப் நம்ம பார்த்துக்கிட்டு வெளியே வந்துடுச்சு. இவங்க கைஸ் ஜூசி இருக்கு பாருங்க கைஸ், ஊக்கப் சரியான ஊக்கப் பார்த்துக்கிட்டு வெளியே வந்துடுச்சு. இது யூசோவா ஏதோ ஒரு லூரு கம்பெனி, அதில் ட்விஸ்டுங்கிற ஒரு பிராண்டு, 10X பேர். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சீமேன் மாதிரி. அப்படி சீமேனே தான், பிராண்டு வேறு. ஜிக்கெட் வந்து நம்ம செஞ்ச ஜிக்கெட்டு, 14 கிராமு. ஊக்கு வந்து 8 நம்பர் ஊக்கு, செம ஊக்காக இருக்கும். லைனு கூட இதாகும், ஊக்கு ஒரு காலம்னு வராது. ஏன்னா செம டீப் சீலாம் போப்ப நம்ம லோக்கல் லெவலில் ஃபிஷர்மேன்லாம் போவாங்களே, அந்த மாதிரி ஊக்கு. ஊக்கு கேரண்டியாக நான் சொல்லலாம், ஊக்கு நிம்முறாது, ஒன்றும் செய்யாது. பாருங்க கைஸ் ஜிக்கெட், நம்ம செஞ்ச ஜிக்கெட் ஊக்கும் சிவன் ரிசல்ட்டு ஆஃப் கே சைஸ் பாரு. ஓகே ஸ்ட்ரைக் ஐட்ஸ் ஜிகே ஐஸ்கிரீமில் ரொம்ப பெருசு கிடையாது கைஸ், மீடியம் சைஸ் தான். லேண்ட் பண்ணுறது அங்கே பத்திரும் ஒரு 2K சைஸ் இருக்கும். வெளியில் போகுது சைஸ் சீட்டிங் கிடக்குல்ல. சைக் பிடிச்சாச்சு, என்ன பிடிப்பாங்க கைஸ், இந்த ஜிடி கிடக்கு, அடுத்து பிடிக்கும் சைஸ் ஜிடியாக இருக்கும். ஏற்கனவே இவ்வளோ ஹாஃப் கே சைஸ் ஜிடி தான் இருக்குது கைஸ் பாருங்க. இவனே அல்லும் சாவலை ஊக்கப் பார்க்க பாருங்க கைஸ், பேக் ஊக்க ஃபுல்லாக விழுங்கிட்டு. நான் திருபுள் ஊக்கு தான் மாற்றி போட்டிருக்கேன், வசமான ஊக்கப் போட்டு கொஞ்சம் இதில் ஓகே. அடுத்த கேஸ்ட்டுக்கு இறங்கிடுவோம் கைஸ், இது 1.5 கேஜ் 2 கேஜ் அந்த சைஸாக இருக்கும் கைஸ். ஹவாஸோட
இது ஜிஜி ஐஸ்கிரீம் காபி ஹவாஸ் பிராண்டு. ஓகே.